மாற்று தலைவர் அவர்களுக்கு வணக்கம். இந்த மசோதாவில் எனது கருத்துக்களை முன்வைப்பதற்கு முன் முதலில் தமிழகத்திற்கு ரயில்வே பட்ஜெட்டிலே இழைக்கப்பட்டிருக்கிற அநீதிக்கு எனது வலிமையான கண்டனங்களை முதலிலே பதிவு செய்து கொள்கிறேன். ஏனென்றால் கடந்த 2006 ஆண்டு முதல் மத்திய ரயில்வே பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட சுமார் 10 திட்டங்கள், புதிய வழித்தடங்கள், 10 வழித்தடங்கள், அவற்றுக்கான தேவை 12,000 கோடி. ஆனால் இந்த பட்ஜெட்டில் அந்த 10 வழித்தடங்களுக்கும் தலா 1,000 ரூபாய் வீதம் வெறும் 10,000 ரூபாய் மட்டுமே ஒதுக்கியிருக்கிறீர்கள். எனவே அமைச்சர் இந்த அம்மன்றத்திற்கு பதில் சொல்ல வேண்டும். நீங்கள் இந்த 10 திட்டங்களையும் கைவிடப் போகிறீர்களா அல்லது நடத்தப் போகிறீர்களா? இந்த 10 திட்டங்கள் தமிழகத்தினுடைய தொழில் வளர்ச்சிக்கு, மக்கள் வளர்ச்சிக்கு, மக்களினுடைய மேம்பாட்டுக்கு மிக அடிப்படையான திட்டங்கள். எனவே தான் மக்களின் பிரதிநிதிகள் மூலம் இதே அவையிலே முன்வைக்கப்பட்டு மத்திய பட்ஜெட்டிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு அறிவிக்கப்பட்ட திட்டங்கள். இந்த திட்டங்களினுடைய நிலை என்ன என்பதை நம்முடைய அமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். அதே போல இதுவரை தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிற ரயில்வே திட்டங்களுக்கான தேவையான நிதி 22,000 கோடி. ஆனால் இப்பொழுது நீங்கள் ஒதுக்கியிருப்பது வெறும் 1,800 கோடி மட்டுமே. அதாவது வெறும் 5% நிதி மட்டுமே ஒதுக்கியிருக்கிறீர்கள். அப்படி என்றால் இப்பொழுது தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ரயில்வே திட்டங்கள் முடிவடைய சுமார் 2 தலைமுறையாகும். இதைத்தான் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா என்ற கேள்வியும் நான் கேட்க விரும்புகிறேன். அதே போல தமிழ்நாட்டிற்கு புதிதாக காட்பாடி டு விழுப்புரம், சேலம் கரூர் திண்டுக்கல், ஈரோடு கரூர் ஆகிய 3 திட்டங்களுக்கு 389 கிலோமீட்டர், 3,851 கோடி இரட்டை வழிப்பாதைக்கான புதிய திட்டம் இந்த பட்ஜெட்டிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது. அவற்றை நான் வரவேற்கிறேன். ஆனால் இந்த திட்டங்களுக்கு நீங்கள் ஒதுக்கியிருக்கிற தொகை தலா 1,000 ரூபாய் வீதம் 3,000 ரூபாய் மட்டுமே. இது புதிய வழித்தடம் அல்ல, இரட்டை வழிப்பாதை. எனவே நிலம் கையகப்படுத்துகிற பிரச்சனையும் இதில் இல்லை. அப்படி என்றால் வெறும் 3,000 ரூபாய் மட்டும் ஏன் ஒதுக்கியிருக்கிறீர்கள்? பெயரளவுக்கு கண்துடைப்புக்கு திட்டத்தை அறிவிக்கிற ஒரு நோக்கம் இதில் இருக்கிறதா என்ற கேள்வியை இந்த மன்றத்திலே நான் எழுப்ப விரும்புகிறேன். அதே போல மதுரை கன்னியாகுமரி இந்த இரட்டை வழிப்பாதைக்கும் இந்த ஆண்டும் நீங்கள் ஒதுக்கியிருப்பதை சேர்த்து 60% தான் ஒதுக்கியிருக்கிறீர்கள். மீதம் 40% எப்பொழுது ஒதுக்கப் போகிறீர்கள் என்ற கேள்வியும் இங்கே எழுப்ப விரும்புகிறேன். அதே போல தனியார் மயம் என்பது இன்றைக்கு மிக மோசமாக ரயில்வே துறையில் ஏறக்குறைய அடுத்த 5 ஆண்டுகளில் 500 பயணிகள் ரயில் தனியார் மயமாக்கப்படும். இப்பொழுது 150 ரயில்கள், 100 வழித்தடங்கள் என்று அறிவித்திருக்கிறீர்கள். இது மிகப்பெரிய ஆபத்திலே போய் முடியும். இன்னும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் கிசான் எக்ஸ்பிரஸ், நிதியமைச்சர் தன்னுடைய உரையிலே இங்கே குறிப்பிட்டார், விவசாயிகளுடைய விளைபொருட்கள், விவசாயிகளுடைய உற்பத்தி பொருட்களை சந்தைக்கு கொண்டு வருவதற்கு கிசான் எக்ஸ்பிரஸ் என்று குறிப்பிட்டார். ஆனால் அவற்றையும் நீங்கள் தனியாருக்கு அறிவித்திருக்கிறீர்கள். அப்படி என்றால் இந்த அரசாங்கமே விவசாயிகளின் மீது அக்கறை இல்லாத பொழுது எந்த தனியார் நிறுவனம் விவசாயிகளின் மீது அக்கறை கொண்டு இந்த ரயிலை லாப நோக்கம் இல்லாமல் அல்லது மிகப்பெரிய விவசாயிகளின் நலனோடு இந்த ரயிலை இயக்கும் என்ற கேள்வியை இங்கே எழுப்ப விரும்புகிறேன். அதே போல பாதுகாப்புக்கு மிக முக்கியமாக 4,500 கிலோமீட்டர் ஒவ்வொரு வருடமும் தண்டவாளங்கள் பழுதடைகிறது. ஆனால் நீங்கள் இப்பொழுது ஒதுக்கியிருக்கிற நிதி வெறும் 3,500 கிலோமீட்டருக்கு மட்டுமே ஒதுக்கியிருக்கிறீர்கள். இது பாதுகாப்பை ஒரு பெரிய கேள்விக்கு உள்ளாக்குகிறது. அதே போல மின்மயத்திற்கு 2022 100% எலக்ட்ரிபிகேஷன் மின்மயம் என்று அறிவித்திருக்கிறீர்கள். ஆனால் அப்படி அறிவித்தால் இந்த ஆண்டு 10,000 கிலோமீட்டருக்கு நீங்கள் நிதி ஒதுக்கியிருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது ஒதுக்கப்பட்டிருப்பது வெறும் 6,000 கிலோமீட்டருக்கான நிதி மட்டுமே இப்பொழுது ஒதுக்கியிருக்கிறீர்கள் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல தனியார் மையத்தினுடைய மிக முக்கியமாக தென்னக ரயில்வேயில் 11 ரயில்கள் வந்து தனியார் மையத்துக்கு 11 ரயில்கள், அவற்றிலே 6 ரயில்கள் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்தும் 5 ரயில்கள் தாம்பரத்தில் இருந்தும் இயக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறீர்கள். அதாவது தாம்பரத்தை முழுமையாக தனியார் மையத்தினுடைய முனையமாக, டெர்மினலாக மாற்றுகிற ஒரு முயற்சி இருக்கிறது. இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். அதே போல கோவையில இருந்து மங்களூருக்கு இயக்கப்பட இருக்கிற தேஜஸ் ரயில் தனியாருக்கு விடுவதாக இப்பொழுது அறிவிப்பு வந்திருக்கிறது. இதுவும் மிக வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, அதே போல உற்பத்தி ஏறக்குறைய ICF உள்ளிட்ட
எட்டு உற்பத்தி நிறுவனங்களும் தனியார் மயமாக்கப்படும் என்ற இந்த அறிவிப்பு மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்குகிற அறிவிப்பாக, மொத்த ரயில்வேயும் தனியாருக்கு தாரை வார்க்கிற அறிவிப்பாக இருக்கிறது. இவற்றை கைவிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.